வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜூனியர் அண்டு சீனியர் பெய்லிஃப் ஜாப் நேச்சர் பற்றின இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த பெய்லிஃப் அப்படின்றது என்ன மாதிரியான ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ட்டில் ஜட்ஜஸ் ஏதாவது சம்மன் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதை சம்மந்தப்பட்ட நபர்கள்ட்ட கொடுக்கறது, அதை இஷ்யூ பண்ணுறது அப்படின்றது வந்து சீனியர் பெய்லிஃபான ஒர்க். அவங்க வந்து சைன் போட்டு அவங்களோட சைனு, இது கோர்ட்லேருந்து தான் வருது இந்த சம்மன் அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுக்கறது எல்லாமே சீனியர் பெய்லிஃப். அதான் ஜூனியர் பெய்லிஃப்ன்றது அவங்க அந்த இடத்துல போய் அதை சப்மிட் பண்ணுறது, சம்மந்தப்பட்ட ஒரு கேண்டிடேட்ஸ்கிட்ட சப்மிட் பண்ணுறது. அதே போல் கோர்ட்டில் இருக்கிற அனைத்து விதமான வேலைகளுமே, அதாவது ஒரு மெயின் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னா ஜட்ஜஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக தான் இருக்கும். எல்லா ஒர்க்கையும் ஜட்ஜஸ் கொடுக்குற அனைத்து விதமான வேலைகளையுமே பெய்லிஃப் அப்படின்றவங்க பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஜூனியர் அப்படின்றது அவங்களோட நேச்சர் ஜாப் அப்படின்றது ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும். அதுலேயே சீனியர் ஆகிட்டாங்க, அதாவது கடைநிலை ஊழியர் புதுசாக இப்போ உள்ளே போகிறாங்க அப்படின்னா அவங்க எல்லா வேலையும் தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் சீனியர் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் ஒரு ஆஃபீஸர் கிரேடான ஜாப் தான். ரொம்ப வந்து ரொம்ப அடித்தட்டு இந்த ரேஞ்சுக்கு, அதாவது துப்புரவாளர், காவலர், இரவு காவலர் அந்த மாதிரியான ஓஏ அந்த மாதிரியான ஜாபுக்கும் இது வந்து அடுத்த நிலை. ஸோ எல்லாமே ஆஃபீஸர் கிரேடுக்கான போஸ்டிங் தான். ஸோ ஜூனியர் அண்ட் சீனியர் பெய்லிஃப்னா இதுதான் ஜாப் நேச்சர். இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.